அன்புமான மாலைகளே, அருமை பெரியவர்களே, அனைவரும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 16 பொருளுடைமை, குறள் எண் 152, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறுத்தல் அதனின் நன்று, பிறர் வரவு தாண்டி செய்த தீமைகளை பொறுத்தல் நல்லது, அப்படி பொறுப்பதை காட்டிலும் அந்த தீமைகளை மறப்பது அதைவிட நல்லது என்று சொல்கிறது. ஒருவர் செய்த தீமையை பொறுத்துக் கொண்டால் அந்த தீமைக்கு ஆயுள் கிடையாது, அது அப்பயே இறந்ததற்கு சமம். அப்படி பொறுத்தலையும் தாண்டி அத்தீமையை மறந்து விட்டால் அதை காட்டில் நமக்கு நன்மை தருவது வேறு ஒன்றும் இல்லை. ஒருவர் மேல் பரிதாபப்பட்டு நன்மை நினைப்போருக்கும் நன்மை செய்வோருக்கும் பதிலாக தீமை நினைப்போரும் தீமை செய்வோரும் உண்டு. காரணம், தீமையே நினைத்து தீமையே மக்கள் செய்து கொண்டிருப்பவர்தான் அங்கு பரிதாபத்துக்குரியவராக நிற்பார், அதுபோல் பரிதாபத்துக்குரியவராக காணப்படுவார். அவரது நிலை கண்டு பரிதாபப்பட்டு நாம் நன்மை செய்தால் அவருக்கு திரும்பி நன்மை செய்ய தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் செய்யும் தீமையை பொறுத்தலும் பின் அதனை மறுத்தலுமாக இருக்க, நன்மையிலும் நன்மை என்பதையே பொறுத்தலின் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அவரின் நன்று என்று வருவர் பதிந்தவை, தீமை செய்தாரின் செயல் மறக்க என்றும் நன்மையே என்று இப்பொழுது நாம் வைக்கிறான். நாமும் தீமை செய்தாரை பொறுத்தல் அத்தீமை மறப்போமா? நிச்சயமாக தீமை செய்தாரை மறப்போம், தீமையே மறப்போம். வாழ்ந்த வளத்துடன் நாளை மட்டும் பிரதேசம்.